டிடிவி தினகரனிடம் இருபத்தெட்டு கோடி ரூபாய் அபராத தொகையை இதுவரை வசூலிக்காத அமலாக்கத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது விரோத பணப் பரிமாற்ற வழக்கில் இருபத்தி எட்டு கோடி ரூபாய் அபராதம் செலுத்தாத டிடிவி தினகரனுக்கு எதிராக அமலாக்கத்துறை இரண்டாயிரத்து ஐந்தில் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கு பதினெட்டு ஆண்டுகளுக்கு பின்பு நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் ஆர் கலைமதி அமர்வில் இறுதி விசாரணைக்கு வந்தது அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் தினகரனுக்கு விதிக்கப்பட்ட அபராதத்தை உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ள போதிலும் அபராதத்தை செலுத்தாமல் கால தாமதம் செய்வதால் அவரை திவாலானவர் என அறிவிக்க வேண்டும் என்று வாதிட்டார் அப்போது நூறு சதுர அடியை ஒரு தனிநபர் ஆக்கிரமித்தால் அரசு அதிகாரிகள் புல்டோசர் கொண்டு இடிக்க செல்வார்கள் என்றும் ஆனால் இருபத்தி எட்டு கோடி ரூபாயை செலுத்தாத ஒருவரை அமலாக்கத்துறை உட்பட யாரும் கண்டுகொள்ளவில்லை என்றும் நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்தனர் குடியரசுத் தலைவராக இருந்தாலும் பிரதமராக இருந்தாலும் சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம்தான் என்ற நீதிபதிகள் மாஜிஸ்ட்ரேட் முன்பு நீதிமன்றத்தில் கை கட்டி நிற்க வேண்டும் என்று நினைக்கும் சாமானியர்களுக்கு தான் நீங்கள் சொல்லும் சட்டம் எல்லாம் டி டிவி தினகரன் போன்ற அரசியல்வாதிகளுக்கு அதெல்லாம் கிடையாதா என அதிருப்தி தெரிவித்தனர்